ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டோட மேத்ஸோட கொஷின் பேப்பர் தான் பார்க்க போறோம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து போன இயர்க்கே வந்து நிறைய கொஷின் பேப்பர்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதாவது எதுக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இப்போ நீங்கள் வந்து நார்மலாக வந்து புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ க்ரியேட்டிவாக வந்து எப்படி கேட்பாங்கன்ற ஒரு ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது. ஏன்னா புக் பேக் மட்டும் நம்ம பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரியே தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்ட்டு கண்டிப்பா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்குறீங்க. அந்த மாதிரி பண்றதுதான் ரொம்ப பெரிய தப்பு. நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு சாப்டர் பாக்குறீங்கன்னா அது ரிலேட்டடா இருக்கிற இப்போ கொஸ்டின் பேப்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்லாம் இருக்கும். ஸோ அந்த சம்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் அட்டன் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போதே தெரியும், ஒரு சின்ன ட்விஸ்ட் மாதிரி எதனா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம கொஸ்டின் பேப்பரை அட்டன் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ நீங்க ஒன்லி வரும் புக்கா கொஸ்டின்ஸ் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்ல அட்டன் பண்ணும்போது அந்த இடத்துல போய் ஒரு ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டவுட்ஸ் வரும். இதுல இப்படி மாத்தி கொடுத்துருக்காங்களே, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்ற டவுட் கண்டிப்பா வரும். ஸோ அதுக்கு நீங்க முன்னாடியே ப்ரிப்பேரா வந்து டெய்லியோ இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்க வந்து ரிவ்யூ பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான டவுட்ஸ் வராம இருக்கும் எக்ஸாம்ல. ஸோ அதுக்காக தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சேலஞ்சிங் டாஸ்க் மாதிரி ஒரு சின்ன ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் அப்லோட் பண்ண போறேன். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்து நீங்க ஒன் வேர்ட்ஸ் ஆகட்டும். ஸோ எல்லாமே கண்டிப்பா கிரியேட்டிவா இருக்கும், எக்ஸசைஸும் இருக்கும், எக்ஸாம்பிளும் இருக்கும். ஸோ அதனால நீங்க எல்லாமே ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வராத சம்ம நீங்க வந்து புக்ல எங்க இருக்குன்னு சர்ச் பண்ணி அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அது நல்லா மெமரியில வந்து ஸ்டோர் ஆயிடும் சரிங்களா. ஸோ எப்பவுமே அந்த கொஸ்டின் கொடுக்கும்போது இது நான் சர்ச் பண்ணி எடுத்தேன், இது நானே கண்டுபிடிச்சேன் அப்படின்ற தாட் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் வந்து எப்ப கேட்டாலுமே மறக்கவே மறக்காது, அதுக்கான ஸ்டெப்பும் கண்டிப்பா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு அந்த வகையில வந்து நான் ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போறேன். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்க, 90 மார்க்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இல்ல ஒன் வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 21 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சீரியஸாவே சொல்றேன், நீங்க புக் கொஸ்டின் பாக்குறத விட இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நீங்க ரிவ்யூ பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ல இருக்க மாடல்ஸ் படி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. இதே கொஸ்டின் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா சொல்லுவேன் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இதுல இருக்க மாடல்ஸ் படி தான், அதாவது இப்போ ஒரு சம் வந்து இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணி இந்த பேசிஸ்ல தான் போடுறாங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி சம்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா நம்பர் சேஞ்சிங்கோ இல்ல அதுல ஒரு சின்ன ட்விஸ்டோ அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி டோட்டலாலாம் உங்களுக்கு ரொம்ப சேஞ்ச் ஆகுது. நீங்க வந்து இப்போ 11th மேக்ஸ்ல ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா நீங்க பார்த்த அந்த ரிலேட்டட் சம்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம்ல வரும். ஸோ அதனால நீங்க ஒரு சம் பார்த்தா அதுல ட்விஸ்ட் பண்ணி எப்படி கேட்டாலும் போட தெரியற மாதிரி நீங்க நல்லா தரவா இருந்தாலே கண்டிப்பா மேக்ஸ்ல வந்து 80 கிட்ட கூட நீங்க தாராளமா எடுக்கலாம். ஸோ நான் ஷுவாரா சொல்லுவேன். ஸோ நீங்க வந்து ஃபார்முலாஸை நல்லா தரவு பண்ணி வச்சுக்கணும், எந்த கொஸ்டினுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், எந்த ஸ்டெப்ல எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு நல்லா தெரியணும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் அது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபார்முலா ஃபஸ்ட்டு நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்தா போதாது, அதை எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம அட்டன் பண்ணி போகிறதுன்றதும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு அதுக்காக ஒரு சின்ன கொஸ்டின் பேப்பர் மட்டும் அப்லோட் பண்ணுறேன், இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 21 வேர்ட்ஸ் இருக்கு, இதுக்கான ஆன்சர் என்கிட்ட இல்லை. ஸோ நீங்களே வந்து இது பண்ணுங்க. ஸோ உங்களுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே யாருக்குன்னா நல்லா தெரிஞ்சுதுன்னா ஸோ ப்ளீஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, மொத்தம் வந்து 10-2 மார்க்ஸ் இருக்கு. அதுல நீங்க 7-2 மார்க்ஸ் அட்டன் பண்ணோம், 30 கொஸ்டின் மட்டும் வந்து கம்பல்சரி சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பா உங்க புக் உள்ள எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்ல இருக்கிறதா. நீங்க வந்து கிரியேட்டிவ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்பர் சேஞ்சிங்கா இருக்குமே தவிர மாடல் வந்து ஒரே மாதிரிதான் இருக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 மார்க்ஸ் நீங்க 7-3 மார்க்ஸ் அட்டன் பண்ணோம், 40 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஃபோர்ல வந்து பார்த்தீங்கன்னா 7-5 மார்க்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணும் சரிங்களா. ஒரு ஒரு இதுக்கும் ரெண்டு ஆப்ஷன் மாதிரி, அதாவது ஏ இல்லை பி, இதில் ரெண்டுத்துல எதுனா நீங்கள் ஒன்று அட்டன் பண்ணும். ஸோ இதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நான் ஒரு கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு தெரியுதோ
அதை நீங்க வந்து அப்லோட் பண்ணி கொஞ்சம் வந்து அப்லோட்னா நீங்க அந்த பிடிஎஃப் இருந்தா மட்டும் நீங்க இது பண்ணி விடுங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுறேன் சரிங்களா. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வந்து ஒரு 10 க்வெஸ்சன் பேப்பர்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும், அது உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு எக்ஸாம்ல நல்லா தெரியும். இது நான் போன இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லியிருக்கேன், ஸோ நீங்க அவங்க கிட்ட கேட்டதுனால தெரிஞ்சிருக்கோம். போன இயர் 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இதான் சொல்லியிருந்தேன், நான் அவங்களும் நிறைய க்வெஸ்சன் பேப்பர் அவங்களுக்கு அப்லோட் பண்ணேன், எல்லாமே ரிவ்யூ பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் நல்லா ரிவ்யூ பண்ணுங்க, ஸோ எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.